புரட்டாசி மாத நிறைவு மற்றும் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் ஆடு மாடுகள் அமோகமாக விற்பனையாகி வருகின்றன. விவரங்களை செய்தியாளர் சாம்ராஜிடம் கேட்கலாம். சாம்ராஜ், விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு, வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? தீபாவளி பண்டிகை மற்றும் புரட்டாசி நிறைவை ஒட்டி சத்தியமூலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டி மாட்டுச்சந்தை ஆட்டு சந்தையில் சுமார் 2 கோடி வரை வர்த்தகமானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அதாவது தமிழகத்தில் 2வது பெரிய சந்தையான புஞ்சை புளியம்பட்டி மாட்டுச்சந்தை இன்று கூடியது. இதில் ஈரோடு, கோவை மாவட்டம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த வியாபாரிகள், கேரளா, கர்நாடகா, தமிழகம் மற்றும் தமிழகத்தில் இருந்த வியாபாரிகள் இன்று புஞ்சை புளியம்பட்டி சந்தைக்கு வந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இதன் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. வெள்ளாடு 10 கிலோ கொண்ட வெள்ளாடு 6500 வரையிலும், 7 கிலோ கொண்ட ஆடு 4000 வரையிலும், செம்மறி ஆடுகள் 5500 வரையிலும் விற்பனையாகின. சுமார் 1000 ஆடுகள் 1 கோடி வரைக்கும் விற்பனையானதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். அதே போல ஜெர்சி இன மாடுகள், கலப்பின மாடுகள், கன்றுகள் என சுமார் 1000 மேற்பட்ட ஆடுகள் 1 கோடி வரைக்கும் விற்பனையானதாகவும், இந்த வாரம் கடந்த வாரத்தை விட 2000 ரூபாய் மாடு ஒன்றின் விலை அதிகரித்துள்ளதாக, சுமார் 2 கோடி வரை வர்த்தகமானதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாம்ராஜ்.